ஹாய் டேஸ் குட் மார்னிங். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளம்பி வந்துவிட்டேன் ஒர்க் பிளேஸ்க்கு. ஸோ நேச்சுரல் லைட்டிங்கில் வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது, கிளைமேட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிஹைண்ட் தி ஷூட். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் ஷாட் தனியாகவும் எடுத்துருவேன், அப்ளிகேஷன் ஷாட் தனியாகவும் எடுத்து ஒட்டுக்கா மேட்ச் பண்ணிவிடுவேன். ஸோ வெயில் அதுக்கும் அந்த கேமராவில் அங்கே உள்ள என்ன இருக்குன்னு கண்ணும் தெரியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி போய் போய் பார்த்துட்ருந்தேன். நம்ம ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் ஒரு ரீல் வந்து நம்ம பார்த்துருவோம், பட் அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஷாட்டுமே இருக்கும். ஸோ எங்கள் அம்மா ஒரு செடி பைத்தியம் நான் சொல்லியிருப்பேன், மொட்டை மாடியிலும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அங்கே உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன், ஏன்னா இன்னொரு ஷூட் இருந்ததுனால. ஸோ அன்றைக்கி நான் ஒரு ஒர்க் பிளேஸ் டூர் போடும்போது எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உல்ட்டாவாக இருக்கும். நான் சொன்னது தான், ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் கஜ 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 கஜன்னு வச்சுட்ருப்பேன், எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே நானும் ஜீவாவும் ஷோரூம் வந்து போயிருந்தோம் ராயல் என்ஃபீல்டு. சரி வேறு பைக் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி டியூக் வந்து வச்சுருந்தாங்க, அது ரொம்ப இயர்ஸாக அதே தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, ஏன்னா எல்லா வண்டியும் ஒரே மாதிரியே இருக்கே நம்ம கண்ணுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஸ்க்ராம் வந்து புக் பண்ணியிருந்தோம், அது வந்துட்டு வரத்துக்கே 6 மந்த்ஸ் மேலே ஆகும், இல்லைன்னா அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால சரி ஓகே வேறு மாடல் பார்க்கலாம் அப்படின்றதோ. பைக்கு மேட்சிங்காக எனக்கு இந்த ஹெல்மெட் பிடிச்சிருந்தது கலர் வைஸ், சரி வாங்குறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, இதுக்கு முன்னாடி புக் பண்ண பைக் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்ட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பைக் வாங்கவா போகிறோம், பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டுருந்தேன். பட் அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அங்கேருந்த வேறு ஒரு பைக் மாடல் வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு பர்டிகுலராக ஒரு கலர் அது டக்குன்னு வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சு, சேம் ஜீவாக்கும் அட்ராக்ட் ஆயிருந்தது. ஸோ அந்த பைக் தான் புக் பண்ணோம், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ARRS போயிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா எனக்கு பர்சனலாக செட் ஆகலை. ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஆன்டி டஜீவா கேட்டிருந்தாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் தேங்காய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இவன் சரியான ஒரு தேங்காய் திருடன், இவனால என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டிலலாம் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ நின்றுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா உட்காந்தா டக்குன்னு வந்துடுறான் அப்படின்ட்டு. ஸோ நானும் நிறையா வாட்டி நோட் பண்ணிட்டேன், கிச்சன்லன்ட்டு எங்கள் மாமியார் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே இப்படி வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிட்டாங்க. எனக்கு பார்க்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் வந்தது, ஓகே இது இப்படி பண்ணணும் போல் அப்படின்ட்டு. ஸோ சைட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் போயிட்டுருந்தது, உங்களுக்கே தெரியும் நான் மோஸ்ட்லி தமிழ் சீரியல் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு 3 எபிசோட் 4 எபிசோட்னு கேட்ராமா பார்க்குறவ, இப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் எபிசோட் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் வந்துட்டு ஒரு 8:55 ரூமுக்கு போயிடுவோம், இல்லை 9:00 ரூமுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், ஜீவோ சீக்கிரம் தூங்கிடுவாங்க ஒரு 10:00. அப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஃப்ளாஷ் அடிச்சா டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்ட்டு நானும் சீக்கிரம் தூங்க ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா நான் பெட்ஷீட் மூடிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் சீக்கிரமே தூங்கிடுறது இப்போல்லாம். ஸோ கல்யாணம் ஆகி அந்த 7 மந்த்ஸ் ஆகுது இல்லைங்களா, ஜீவா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கள் மாமியார் சைட்லேயே வந்துட்டு எனக்கு இந்த நான்வெஜ் குழம்பு இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிக்கன் மட்டனும் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷும் நல்லாவே இருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு காலையில் பூரி சாப்பிட்டா எனக்கு தெகுட்டும், பட் இவங்க செய்கிறது வந்து எனக்கு அவ்வளோ தெகுட்டில், நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மூட்டை சட்னி, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கருவேப்பிலை பிரியாணிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் நிறையா சாப்பிடுவேன். நான் சொல்கிறது பார்த்தா என்னமோ ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குல்ல கல்யாணம் ஆகி போயிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் அவ்வளோவா நான் வெஜிடேரியன் வந்து செய்ய மாட்டாங்க, எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் தான், நான் மட்டும்தான் கொஞ்சம் நான் வெஜிடேரியனாக இருக்கேன். பட் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, வீக்லி எடுப்பாங்க, திடீர்னு தோணுச்சுன்னா நைட் டின்னருக்கு இந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு வந்த புதுசில் கொஞ்சம் அது வித்தியாசமாக இருந்து இப்போ எனக்கு நல்லா பழகிடுச்சு. ஸோ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைன்ட்டு சாப்பிட்ருவேன், பட் ஜீவா வந்துட்டு இட்லி மட்டும்தான் நைட் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க, அதுவும் குழம்பு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும்ன்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கும் அவங்க கூட இருந்தது நல்லா பழக ஆரம்பிச்சிருச்சு, நானும் இட்லியே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சார்லி ரூம் கொண்டுட்டாங்க, நம்ம கூட தான் அப்படியே தூங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இவனுக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க, அப்படி இருந்தாலுமே நாங்கள் சாப்பிட்றதுல தான் வந்து சார் கேட்பார். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங், ஏன்னா பைக் புதுசாக எடுக்க போகிறோம், ட்ரெஸ்ஸும் புதுசாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய டெம்பர் 2 ஃபோன்லேயும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் கேஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு கேஸ் எதுவும் அமையல, பேக் கேஸ் சொல்கிறேன், அதனால் வந்துட்டு 2 ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா சுடி, ரொம்ப டல், பார்க்குறதுக்கு வெளுத்து போன மாதிரி இருக்கும், பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது லைட் கலர். இது ARRS தான் நான் வந்து எடுத்திருந்தேன், நிறைய பேர் கேட்பீங்க அதனால் சொன்னேன். இந்த டெம்பர் ஒட்டினா தான் என்னமோ புது ஃபோன் மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகும்.
ஸோ இந்த வளாகில் இந்த பர்டிகுலர் கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா லாஸ்ட் டே இந்த டியூக் பைக்கில் போகிறது, இதுக்கப்புறம் வேறு பைக் வந்துடும் இல்லைங்களா. இந்த பைக்கில் தான் வந்துட்டு நான் லவ் பண்ணும்போது அதிகமாக ஊர் சுத்தினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வரப்பெல்லாம் நான் பேக் பெயினோட தான் வருவேன். பட் ஸ்டில் எனக்கு டியூக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஆஃப்டர் ஏ லாங் 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 டைம் நாங்கள் வந்துட்டு மிலான்ஸ் வந்தது. நான் ஒரு கிளிப்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். ஐ திங்க் ரொம்ப 1 இயருக்கு முன்னாடி தான் நாங்கள் லவ் பண்ணும்போது வந்திருந்தோம். இப்போ மேரிட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் வரும். ஸோ அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃபிஷ். போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைசி ஐட்டம் சாப்பிட மாட்டேன்னிங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறது தான். ஸோ எனக்கு சடனாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, நான் ஃபுல் ஸ்லீவ்ஸ்லாம் அவ்வளோவா அப்பெலாம் போகிறதில்ல, 3/4 நிறுத்துகிறது. இந்த காலேஜாக ஸ்கூல் படிக்கும்போது இந்த இருமலர்கள் சீரியல் பார்த்துருக்கீங்களா, அதில் பிரக்யா ஹீரோயின் நேம், அதில் அவங்க போடுறது ஃபுல்லாக அப்படியே ஃபுல் ஸ்லீவ்ஸாக தான் இருக்கும். எனக்கு டக்குன்னு தான் ஞாபகம் வந்தது இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம நியூ பைக் எடுக்கிறனால ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து போயிருந்தோம். நான் வந்து கொஞ்சம் ஆஃப் ஒயிட் போட்டிருந்தேன், ஜீவா கொஞ்சம் ஃபுல் ஒயிட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு ஐலைனர் காஜல்லாம் போட்டுருவோம், வண்டி போகிற ஸ்பீட்லேயே அது கண்ணில் தண்ணியாக ஊற்றி கரைஞ்சி வரும், அது அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும் எனக்கு. Chasing waterfall. All of the times I've been there, times I came through. I'd meet you anywhere if it brought me closer to you. டிஸ்டன்ஸஸ் கே. பைக் எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கலர் தான் பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்குமே அட் டைம்ல பிடிச்சிருந்தது. ஸோ மோஸ்ட்லி எனக்கும் ஜீவாக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும் டேஸ்ட் வைஸ். எனக்கு என்ன பிடிக்குதோ அது அவங்களுக்கும் டக்குன்னு பிடிச்சிரும். பைக்கில் ஏறும்போதே ஒரு கம்ஃபர்டபுள் வந்து ஃபீல் பண்ணேன். டியூக்கில் வந்துட்டு சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கால் வைக்கலாம். பட் இதில் வந்து பர்ஃபெக்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்படியே காட்டன் நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், போட்டிருக்கிறதே தெரியாது. ஸோ பைக்கில் ரைடு போகும்போதே பேக்கனில் ஒரு சாங் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வண்டி நேராக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை போட்டலாம் அப்படின்ட்டு ராஜகணபதி கோயில் அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட புது வண்டி நிற்குது. ஸோ என்னோடய அண்ணாவும் வந்திருந்தாங்க, எல்லா வீடியோகிராஃபியும் அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓமலூர் கிளம்பி நாங்கள் வந்து போனோம். கொஞ்சம் லாங் தான், பட் எனக்கு போனதே வந்து ஃபீலே ஆகலை, சூப்பராக இருந்தது. ஸோ ஜீவாவோட சித்தி வீட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் சண்டே தான் வண்டி எடுத்துருந்தோம். ஆஃப்டர்நூன் ஓமலூர் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் மீன் குழம்புலாம் செஞ்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 4:00 கிட்ட கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு ஒரு மணி நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு தாபா மாதிரி கூப்பிட்டு போயிருந்தாங்க, அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு குட்டி வ்ளாகாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிந்த நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய் பாய்.